பிரபல தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோட தாயாரும் பிரபல நகைச்சுவை நடிகர் ஐசரி வேலனோட மனைவியுமான புஷ்பா ஐசரி வேலன் வயது முறிவு காரணமா நேத்து காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு வயசு 75. இவங்களோட இறுதி சடங்கு ஈச்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தாழம்பூர் வேல்ஸ் பல்கலை வளாகத்துல நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஐசரி கணேஷ் வீட்டுல நிகழ்ந்த துயரத்துக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட குடும்பத்துல நடந்த இந்த சோகம் தாங்க முடியாம நடிகரும் பிக்பாஸ் பிரபலமுமான வருண் துக்க வீட்டுல இருந்தபடி தன்னோட பாட்டியின் மறைவால அழுதிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 5ல வருண் கண்டஸ்டண்டா இருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. பிரபுவும் அவரோட மகன் விக்ரம் பிரபுவும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. நடிகர் கூல் சுரேஷால நேர்ல வர முடியாத காரணத்தினால அவர் இருந்த இடத்துல இருந்தே இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. வணக்கம் ஐசரி கணேஷ் சார், உங்களுடைய தாயார் புஷ்பா அம்மையார் அவர்கள் மரணம் அடைந்ததாக நான் கேள்விப்பட்டேன் சார். இப்ப நான் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கேன், அதனால அம்மையார் அவர்களின் இறுதி சடங்குல என்னால் கலந்துக்க முடியல அப்படின்றத வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஐசரி கணேஷ் சார், நீங்கள் வந்து உங்களுடைய தந்தை மாதிரியே பலருக்கு பல உதவிகள் செய்து வரீங்க. உதாரணத்திற்கு சினிமாவில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி என்றால் உடனே ஓடி வந்து உதவி செய்பவர்கள் நீங்கள். தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து பெருமை சேர்த்தவர் நீங்கள். என் தலைவன் டிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டவுடன் ஓடோடி வந்து உதவி செய்த நீங்கள் இன்று என் தலைவன் டிஆர் அவர்கள் பூரண குணத்தோடு இருக்கிறார், நலமுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் நீங்கள்தான் ஐயா. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்திருப்பது எனக்கு மட்டுமல்ல. விஜயபாஸ்கரும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காரு. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காரு. அப்போது திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலினும் அங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருக்காரு. அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நலம் குறித்து அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டிருக்காரு. அவங்க பக்கத்துல ஐசரி கணேஷ், பாஜக நிர்வாகிகள் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் இருந்திருக்காங்க. அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நலம் விசாரிச்ச போட்டோ இப்ப செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஐசரி கணேஷோட தாயார் மறைவுக்கு திரையுலகினரும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.